معينة. எல்லாத்தையும் வந்து இது மாதிரி கட்டி கட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு வீட்டில் பண்ணியிருந்தாலும் சரி, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடையில் வாங்கியிருந்தாலும் சரி, ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இன்கேஸ் எதுனா வந்து கோல்டு இருக்கிறது, அது பார்த்தீங்கன்னா வின்டர் சீசன்னால் நிறைய வந்து குழந்தைங்களை சும்மா சும்மா கோல்டு இங்கே இருக்கும். ஸோ பூண்டு வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூண்டு வந்து இப்போ கவரில் வந்து நான் கொஞ்சம் அதிகமாக வந்து ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து ஸோ எதுனா கோல்டு இருந்தால் கூட எடுத்துட்டோம், பூண்டு வந்து அதிகமாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இது வந்து பார்த்திங்கன்னா இது போல் வந்து அலசி வச்சுக்கலாம். ஸோ சரி போச்சு, நம்ம வந்து மசாலா வதக்கிறதுக்காக எல்லா இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேன் வச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஸோ பேன் வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மசாலா இது மாதிரி ஒரு டப் செப்பரேட் பாக்ஸில் வந்து வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ ஸோ தட் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா மசாலாவும் ஒரே பாக்ஸில் வந்து இருந்துச்சுனாக்கா நம்மளுக்கு எடுத்துக்கிட்டு தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போட்டுக்கலாம். ஸோ வதக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஆயில் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுக்கிறது நம்ம வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மட்டன் மசாலா எல்லாமே ஆட் பண்ணுவோம். பட் ஸ்டீல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸோ நான் பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து கோல்டாக இருக்கிறதுனால ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்கா கோல்டெல்லாம் வந்து நல்லா இருக்கும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். சோம்பு இது சோம்பு சோம்பு கொஞ்சம் செப்பரேட்டாக இருக்கும், அது வந்து நல்லா வதங்கினது இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூண்டு ஆனியன்ஸு இதுவும் வந்து இதில் ஆட் பண்ணுவேன். நல்லா வந்து வதங்கணும், லைட்டாக வந்து வதங்கினா போதும். ஸோ இந்த டைமில் இது வந்து பார்த்திங்கன்னா சோம்பு சோப்பு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த இன்னொன்று பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா எதனா வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் வர்றது சம்திங் சில குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரேஷன் ரொம்ப குயிக்காக வரும். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப பெஸ்ட்டு மெடிசனும். இன்கேஸ் உங்களுக்கு ஸ்கின் அலர்ஜின்ற கூட இது நல்லா வந்து சோப் பண்ணி வச்சுட்டு அது வந்து பார்த்திங்கன்னா முளை பறிச்சுட்டு அப்புறமா வந்து அரைச்சிட்டு அது வந்து அந்த ஸ்கின் அலர்ஜி மேலே போடுங்க, அது வந்து சீக்கிரமாக போயிடும். அந்த அளவுக்கு வந்து சோப்பு போட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதக்கலாம். உங்களுக்கு வந்து சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து உப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம்.